ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோபனா கிச்சன் இன்றைக்கி மீன் குழம்பு செய்கிறது எப்படி அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம் நான் இதுக்கு காளை மீன் ரெண்டு காளை மீன் வாங்கி கட் பண்ணிவிட்டு தலையை மட்டும் முழுசாக அப்படியே வாங்கிட்டு வந்திருக்கிறேன் இதில் ஒரு தலை அரை கிலோ இருக்கும் ரெண்டு தலை இதை யூஸ் பண்ணி தான் நான் வந்து குழம்பு வைக்க போகிறேன் இதுக்கு ஒரு நாலு தக்காளி ஒரு முழு பூண்டு எடுத்து நசுக்கி வச்சுருக்குறேன் ப சிறிய வெங்காயம் ஒரு நூறு கிராம் மாங்காய் தாளிப்பதற்கு பச்சை மிளகாய் கருவேப்பிள்ளை சீரகம் வெந்தயம் இது எடுத்து வச்சுருக்குறேன் இதை யூஸ் பண்ணி தான் நான் இப்போ வைக்க போகிறேன் இப்போ வந்து புளி வந்து தேவையான அளவுக்கு எடுத்து கரைச்சி வச்சுருக்கிறேன் இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு எண்ணெய் விட்டு சீரகம் வெந்தயம் போட்டேன் இது நல்லா வெடிச்சுக்கிட்டு இருக்குது இப்போ இதில் வந்து கருவேப்பிள்ளை பச்சை மிளகாய் இதெல்லாம் சைடாகவே சேர்த்திங்கன்னா வெடிக்காத டக்குன்னு எண்ணெய் செதறாது நசுக்கி வச்சுருக்க பற்கள் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம் நல்லா வதங்கிடுச்சு நல்லா வாசமாக இருக்குது இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்க சிறிய வெங்காயத்தை சேர்த்துக்குவோம் மீன் குழம்புக்கு பொதுவாக சிறிய வெங்காயம் சேர்த்திங்கன்னா நல்லா ருசியாக இருக்கும் இது கண்ணுக்கு ரொம்ப நல்லது இப்போ நான் எல்லா ஆணியனையும் இதில் சேர்த்துட்டேன் இதை வந்து நல்லா பொன்னீரமாக வதக்கிக்குவோம் இப்போ பாருங்கள் பொன்னீரமாக வதங்கிடுச்சு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்து நல்லா இதையும் பொன்னீரமாக வதக்கிக்குவோம் இது நல்லா வதங்கிடுச்சு மீன் இடையில நான் இருக்கிறேன் இப்போ இதில் தேவையான அளவு மஞ்சள் பொடி மிளகாய் பொடி சேர்த்து இந்த எண்ணெயிலேயே நல்லா சுருள சுருள வதக்கிக்குங்க வதக்கியாச்சு இப்போ இதில் தேவையான அளவுக்கு மல்லிப்பொடி கலந்துக்குவோம் மல்லிப்பொடியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதில் கரைச்சி வச்சுருக்கேன் புளிக்கரைசில் சேர்த்துக்குவோம் நான் வடி கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன் இதை இதில் சேர்த்துக்குவோம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி கலந்துக்கவும் நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுட்டு கட்டி இல்லாமல் நல்லா கொதிக்க விடுவோம் இப்போ நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது இப்போ தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்குவோம் சால்ட்டு சேர்த்தாச்சு அது கரைஞ்சிக்கிட்டு இருக்கட்டும் இப்போ இது நல்லா கொதிச்சிக்கிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மீன் தலையை இதில் சேர்த்துக்குவோம் ஒன் பையொன்னா இப்போ பாருங்க ஒரு தலையை முழுசாக நான் இப்போ சேர்க்குறேன் அடுத்து இன்னொரு தலையையும் மெதுவாக சேர்த்துக்குங்க குழம்பு இருக்கு டக்குன்னு கையில் அடிச்சிரும் மெதுவாக சேர்த்தாச்சு ரெண்டு தலையையும் இப்போ நல்லா குழம்புலாம் நல்லா பிரட்டி விட்டுக்குங்க நல்லா வேகட்டும் நல்லா குழம்பு கொதிச்சு வெந்துக்கிட்டு இருக்குது வேகட்டும் நல்லா குழம்பு கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் குழம்பு கொதித்து மீன் தண்ணி நல்லா வெந்துருச்சு இப்போ நாலு பக்கட்டும் எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்க இப்போ இதில் வந்து நம்ம சுவைக்காக வேண்டி புளிப்புக்காக வேண்டியும் மாங்காயை சேர்த்துக்குவோம் மாங்காய் சேர்த்தா மீன் குழம்பு தனி சுவையாக இருக்கும் சேர்த்தாச்சு சேர்த்து நல்லா மாங்காயும் வெந்துருச்சு நல்லா எண்ணெய் ஓரமெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இப்போ இதில் கொஞ்சோண்டு கருவேப்பிலையை சேர்த்து கொதிக்க விடுவோம் நல்லா வாசமாக இருக்கும் நல்லா வாசமாக இருக்குது இப்போ இதில் மல்லித்தலையும் லைட்டாக தூவிக்கிட்டேன் விட்டு இப்போ குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேவ் பண்ணிக்குவோம் இப்போ பாருங்கள் ஒரு பாத்திரத்தில் சேவ் பண்ணி மல்லித்தலையை தூவிக்கிட்டேன் குழம்பு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்